ஹலெலூயா, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு வருகிறதை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் 43 ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். 6 சொல்லுகிறது, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன், அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன், அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? உங்களோட தேவன் இடைப்படுகிறாரா? நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களே, எவ்வளோ வருஷமாக சர்ச்சைக்கு போகிறீங்க, ஆண்டவர் தேடுறீங்க, கர்த்தருடைய சமுதிரம் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் போகிற ஆலயத்தில் உங்களோடு கூட தேவன் பேசுகிறாரா? உங்களோடு கூட அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசுகிறாரா? உங்கள் பக்கத்தில் தேவன் நிற்கிறாரா? உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கணும். நீங்கள் போகிற ஆலயத்திலேருந்து உங்களோடு கூட கர்த்தர் பேசணும், ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடணும். அப்போ நல்லா கவனிங்க, ஆவியானவர் உங்களோடு கூட ஆலயத்திலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளுக்கும் ஒரு முடிவு வரும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும், அப்போ தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அவருடைய ஆலயத்தில் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? என்ன சத்தியத்தை நீங்கள் பேசுகிறாரு? ஊழியக்கார் மூலமாக என்ன இடைப்படுகிறார்? ஆராதனையில் என்ன நடக்கிறது? பாடல்களில் என்ன பேசுகிறார்? இன்றைக்கி ஆண்டவர் என்ன நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆலயத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது, என்னோடு பேசுகிறதை கேட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபிங்க, எங்கள் ஆலயத்திலிருந்து நீங்கள் பேசணும் ஆண்டவரே, எங்கள் ஊழியக்கார் பேசக்கூடாது, நீங்கள் பேசணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்தை அறிந்து நான் செயல்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. சத்தம் கேட்டால் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டுடைய சத்தமே கேட்காமல் எப்படி சுத்தம் செய்ய முடியும்? அவருடைய சத்தத்தை கேளுங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சர்ச்சைக்கு போகிறேன், என்னோடு கூட கர்த்தர் பேசவே இல்லைன்னு எவ்வளோ பேர் கலங்கி கொண்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட பேசும், நீர் இடைபடும். இன்றைக்கு இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்தியின் மூலமாய் ஆண்டவரே சபைக்குள்ள கர்த்தருடைய சத்தம் துணிக்கட்டமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அண்டையில் நீர் வந்து இந்த பிள்ளைகள் நடுவில் இருந்து கர்த்தாவே நீர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சத்தத்தை கேட்கணும், உங்கள் சித்தத்தை செயல்படுத்தணும். அந்த பாக்கியத்தமுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்கப்பா. சத்தம் கேட்காம இந்த பிள்ளைகள் அலைமோதக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யும். சத்தத்தை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் தயவு பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுவாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சத்தத்தை கேளுங்க, அவருடைய சத்தத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.